தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 74வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். புதுதில்லியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் பாலம் கல்யாண சுந்தரம், பாடகி வாணி ஜெயராம் உள்ளிட்ட 106 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. விருது பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழா தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. குடியரசு தினத்தையொட்டி காந்தியடிகள் காவலர் விருது, அண்ணா பதக்கம், சிறந்த காவல் நிலையங்களுக்கான முதலமைச்சர் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆப்கானிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 175 பேர் உயிரிழப்பு. உறைபனியில் சிக்கி 70,000-க்கும் மேற்பட்ட கால்நடைகளும் இறந்ததாக தகவல்.